அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் எல்லாரையும், ரொம்ப சாரிங்க. விசால் சார், ரொம்ப சாரி, உங்களை அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன் பிஸியான ஒர்க்கில். ரொம்ப தேங்க்ஸ் கதிரேசன் சார். ஹரி சார், ரொம்ப சாரி, உங்கள் உதவியாளர் அறிவியை வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான். ஏன்னா அட்டென்ஷன் வரணும்னு சொல்லிட்டு கதிரேசன் சார் சொன்னார் இல்லைங்களா, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தில் போன வருஷம் ரிலீஸ் பண்ணோம் ட்ரெய்லரு ஒரு பாகத்தை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் ஜெயிலுக்கு மட்டும் தான் போகல, அவ்வளோ அளவுக்கு பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன். இங்கேருந்து ஓடி போய் பெங்களூரில் ஒழிஞ்சேன், அப்புறம் டெல்லியில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது பண்ணேன், அதுக்கப்புறம் சென்சாரில் போனால் சென்சாரில் படத்தை உள்ளவே அலோவ் பண்ணலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பல இது பண்ணி இந்த படத்தினுடைய ஒரு பாகத்தை தூக்கி போட்டுட்டு திருப்பி 17 நாள் ஷூட் பண்ணோம், ரீஷூட் பண்ணி பல மாற்றங்களை பண்ணி சென்சார் ஆளுக்கு எது சொல்லி, அப்புறம் கமிஷனர் சிட்டி கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவரோட சில அட்வைஸை வாங்கி, அப்புறம் சில ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜட்ஜி இவங்களெலாம் கன்சல்ட் பண்ணி சில மாற்றங்களை பற்றி இது பண்ணி, இது மாதிரி சம்பவங்கள் உண்மை சம்பவத்தை தழுவி வர படமாக கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிக்கிறேன். அதாவது எந்த குடும்பத்தையோ எந்த ஒரு தனிப்பட்ட முறையோ பாதிக்கிற அளவுக்கு இல்லை. இனி சமூகத்தில் ஒரு தவறு நடக்கக்கூடாது, அந்த தவறு நடந்தால் கூட இருக்க போயிட்டு பார்க்குறாங்களோ இல்லை கூட இருக்கிறோம் தட்டி கேட்கணுன்ற உணர்வை ஏற்படுத்தணுன்றது தான் அந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, உங்களால் காத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.